அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கஜா புயலுக்கு வந்து 10 லட்சம் பேர் இறந்தாதான் மோடி வந்து பாப்பாரா அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு இது. இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பதில் சொல்ல போறது சரி, இவங்க ரிப்போர்ட் அனுப்பாமலே முதல் 353 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் அனுப்பினதும் மீதி தொகை கொடுக்கப்படும்னு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் இவங்க ரிப்போர்ட் கொடுத்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எவ்வளோ உதவ முடியுமோ உதவாங்க. காலையில் தமிழக தலைவர் தமிழிசை பேசும்போது 6500 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதா சொன்னாங்க. இல்லை, அது நான் சொல்கிறது தான் அட்வான்ஸு வீடு கட்டுறதுக்கு, அதுவும் இதில் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ 3 லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு 2,10,000 ரூபா மத்திய அரசாங்கம் தானே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் கொடுக்குது, அதையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து. நான் நேரடியாக கொடுத்துருக்குன்ற ரிலீஃபை மட்டும் சொன்னேன். அன்றைக்கி வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த உடனே ஸ்பாட்டிலேயே டெல்லியோடு பேசி அதற்கு உடனடியாக சீஃப் செக்ரட்டரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்டரே போட்டிருக்கு. அதனால் நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் செய்ய முடியுமோ மத்திய அரசாங்கம் செய்யும். ஓகே, நீ பாருங்க 5 பைசா ஏறி இருக்குன்னு பேசக்கூடாது. பெட்ரோல் 5 பைசா ஏறி இருக்குன்னா டீசல் 8 பைசா இறங்கி இருக்கே. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. அதாவது மம்தா பானர்ஜிக்கு ஸ்டாலினால ஓட்டு கிடைக்கும், அல்லது சந்திரபாபு நாயுடுக்கு மாயாவதியினால் ஓட்டு கிடைக்கும். என்ன கூட்டணி மாநில கட்சிகள்? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.